ஜுராசிக் பார்க்ல ஒண்ணும் இல்ல, ஒண்ணும் தெரியாது. அப்ப கிங்கினி மங்கினி புடிச்சு பிசு கூட போக தெரியாது. அப்ப ஸ்கூல்ல பாத்தீங்கன்னா ஜுராசிக் பார்க் விட்டு எல்லாரும் போய் பாக்குறாங்கல்லங்க. அப்போ எல்லாரும் போய் பாக்குறாங்க என்னங்க. இப்ப ஜுராசிக் நீங்க டைனோசர் சொல்றீங்க, எல்லாரும் போய் பாக்குறாங்களாங்க. அதுக்கு என்னங்க, அதுக்கு என்ன நல்ல படங்களாங்க என்னங்க, அதெல்லாம் இல்லைங்க. என்ன மேட்டர்னா இல்லைங்கண்ணா, ஆக்சுவலி ஆக்சுவலா இது வந்து ஜனங்க கூடயே இப்ப வந்து பாத்தீங்கன்னா அதுல ஆடு மாடு மாதிரி பாத்தீங்கன்னா கூடயே இருக்கணும். அது அது கொஞ்சம் டிஃப்ரெண்ட் கான்செப்டா இருந்துச்சு. ஆனா கான்வர்சேஷன் போனதுதானே கொஞ்சம் டைனோசர் பேசிடுச்சா? ஆமாண்ணா, அதுல கூடையே தானே இருக்கும். அவங்க வந்து எப்படி சொல்றது, நம்ம ஆடு வளர்க்கறது மாடு வளர்க்கறது அந்த மாதிரி கூடையே வளர்த்துட்டு டைனோசருக்கு மனுஷனுக்கு கல்யாணம் இல்லைன்னு விக்னேஷ் இல்லைங்கிறேன். உன்னை யாருங்க வர சொன்னா? நான் வர்றப்ப நீ மூடிட்டு போய் வந்து ஒரு பெட்ஷீட் போட்டு ஓரமா போய் படுக்க வேண்டியதானே, அந்த அடிச்ச ரெண்டு பெக்கு அளவா படுக்க வேண்டியதானே. உன்னை யார் இங்க வந்து உன்னை வந்து கான்வர்சேஷன் கிடையில வந்து தலைவூத சொன்னா நான் ஏதோ உளறிட்டு கம்மனு போயிருவேன். ஒரு ஒரு 20 நிமிஷம் வருவேன். பிரசாந்த் வேற கோயிலுக்கு போயிட்டு வேறதாரு பேட்ச் வந்துட்டு ஒரு சின்ன பேட்ச் கிடையாது. ஆக்சுவலா ஒரு சின்ன பினிஷிங் பண்ணணும், அது மட்டும் பண்ணோம். அப்புறம் சின்ன சின்ன ஒரு சின்ன சின்ன ஷார்ட்ஸ் மட்டும் கொஞ்சம் இன்க்ளூசிவ் கொஞ்சம் கொஞ்சம் நல்ல இன்னும் பெட்டரா இருக்கும் அப்படின்ட்டு இன்க்ளூட் பண்றதுக்கு எடுத்தோம். இப்போ அது காம்பினேஷன் தேவைப்பட்டுச்சு. அப்போ டேட்ஸ் எல்லாத்துக்குமே இல்லை. ஸோ இன்னைக்கு இருந்தங்காட்டி எல்லாரும் சேர்ந்து பண்ணோம். இப்போ நீங்க ஆனா சினிமா தெரிஞ்சிருவீங்களே? இல்ல இல்ல, அதெல்லாம் தெரிய மாட்டேன். அதெல்லாம் சினிமாவோட மேஜிக் வங்கிட்ட அதெல்லாம் ப்ரோ. நானே ராஜா என்ன அந்த சிம்பு மாதிரி இருந்து திடீர்னு மானோட சிம்பு மாதிரி மாறிட்டீங்கன்னா அடிச்சது என்னன்னு தெரியல. மட்டி சரக்கு ஏதாவது போய் கலசரம் பேர் மாறிடுச்சு வந்து கள்ளசாரம் மானோட சிம்பு மாறிட்டீங்கன்னா நீ யோ படத்துக்கு படந்தாயா பாடி குறைப்பான். படத்துக்குள்ளயே 4 இடம் பாடி குறைச்சானே அப்படியே பாப்பான். அடே கேப்பா காமெடி ரோலுக்கே பாடி குறைச்சிருக்காரு இவர், இவர் மிகப்பெரிய நடிகரா வருவார் போல அப்படின்ட்டு வந்து ஏதாவது வந்து புதுசா வந்து ரோல் தருவான்னு நினைக்கிறேன். ரொம்ப குறைஞ்சிருக்கலாம் நல்லா செம ஏதோ குறைஞ்சு பத்தாது இன்னும் இது அப்படியே புடிச்சிடணும். இன்னும் என்னன்னா அடுத்து நடிக்கிறது. ஆனா இப்ப நல்லா கம்ஃபர்டபுளா ஃபீல் பண்ணீங்கன்னு நினைக்கிறேன். குண்டா இருந்தா பயங்கர ஆக்டிவா இருப்பேன் பாத்துக்க. எங்க உருண்டுட்டு இருப்பேன், அந்த பெரிய சட்டையை போட்டுட்டு எங்காவது வங்கி மிங்கியும் போயிட்டு இருப்பேன். எனக்கு இந்த உடம்பெல்லாம் ஒண்ணும் பண்ணாது, அது ஒரு பெரிய இதா இல்ல. எப்ப டிஸ்கம்ஃபர்ட் ஆகுனா இந்த திடீர்னு இன்டர்வியூக்கு சட்டை போடலாம்னு நினைக்கும் போது பாத்தீங்கன்னா பனியன் போட மறந்துட்டு போயிட்டோம்னா அங்க போய் தொப்புள் மட்டும் தனியா தெரிஞ்சிட்டு இருக்கோம், கவர்ச்சி நடிகை மாதிரி. ஸோ பட்டன் எல்லாம் பிச்சுட்டு வந்துட்டு இருக்கோம், சாப்பா ஒரு மாதிரி இருக்கும். அதே மாதிரி எவனாவது ஒருத்த இந்த ஃபிளைட்ல கீட்டுல போகும்போது அதை இவனுக்கு ஒரு ஃபிளைட் ஒன்று இந்த இண்டிகோல சீட் ஒன்று வச்சிருக்கிறானுல்ல, இந்த அட்டைப்பொட்டியில் செஞ்ச மாதிரி, அதுல ஏதாவது எவனாவது ஒரு பக்கத்து சீட்டுக்காரன் எவனாவது கொண்டான்னு வச்சுக்குவேன், அவன் நசிங்கே செத்து போயிடுவான். அவங்ககிட்ட அவன் நசுக்கி அதை இதை பண்ணி அதே மாதிரி பாவம் இந்த கிட்னி இந்த நுரையீரல் அதுக்கெல்லாம் பாவம். ஏன்னா இந்த சதை போய் அது இடிச்சு அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அது ஓரத்தில் அப்படி சந்துக்குள்ள தொங்கிட்டு இருக்குது. அதுக்கெல்லாம் எப்படி ஆப்ரேட் ஆகி நம்மளை உயிரோடு வச்சிருக்குதுங்கிறது அது பெரிய மிராக்கிள் தான் இது வரைக்கும். ஸோ அதுகளுக்கெல்லாம் கொஞ்சம் ஃப்ரீடம் பார்த்தா அதுக்கெல்லாம் பார்க்குது, ஓ உலகம்னா இப்படி இருக்குமா, ஓ கிட்னா இப்படிலாம் ஆப்ரேட் ஆகலாமா, ஓ நுரையீரல்னா இப்படிலாம் ஆப்ரேட் ஆகலாமா. இப்போ அதுகளுக்கே வந்து வெகு வருஷம் கழிச்சு இப்போ தான் தெரிஞ்சிருக்குது. பட் என்னன்னா இது ஆர்த்ரைட்டிஸ்லேருந்து அது மீள்றதுங்கிறது ஒரு ஒரு பெரிய மைண்ட் கேம். அது ஆக்சுவலாக மோர் தென் ஃபிசிக்கல் கேம்லோட பெரிய மைண்ட் கேமு. அது என்ன அட்வைஸ் பண்ணது என்னன்னா, என்ன சொன்னானுங்கன்னா இன்னும் 6 மாதம் அப்படியே மல்லாக்கப்படுத்துக்கிட்டு படி ஏறாமல் இறங்காம
அப்படியே காலை வந்து போட்டு எண்ணெயை போட்டு நீவிக்கிட்டு அதுக்கு மேலே முல்தானி மெட்டி மாரி ஒரு கவர் இருக்கும், அதை போட்டுக்கிட்டு அது வந்து உறிஞ்சி எடுக்குமா, அப்படியே படுத்துருக்கு சொன்னானுங்க. படுத்துருக்குல சோரியார் போடுறது மயிரா போச்சுன்னா மே ரெண்டு மூணு நாலு உயிரே போக வழி, அப்படியே சும்மா அப்படியே ஜாலியாக எந்திரிச்சு அப்படியே பிடிச்சி பிடிச்சி நடந்து ஒரு பையனை போட்ட அசிஸ்டண்ட்டு, தம்பி வண்டி ஓட்டுறா அப்படின்ட்டு அப்படியே எப்படியோ அப்படியே நோண்டி நோண்டி போய் ஏறிடுறது. ஏறி ஒரு அழுத்து அழுத்தினோம்னா அவன் காரை ஓட்டிடுவான். ஸோ அப்படியே ஒரு பத்து நாள் பண்ண கொஞ்சம் கால் அப்படியே ஸ்ட்ரென்த்தாக வர தெரிஞ்சுது. மாத்திரைகள் இந்த விஷயங்கள்லாம் இருந்தப்போ அப்படியே ஸ்ட்ரென்த்தாக வர தெரிஞ்சுது ஒரு பத்து நாள். அதுக்கப்புறம் அப்படியே எந்திரிச்சு காலில் அப்படியே காலை நோண்டி பார்க்கறது ஆட்டுறது, ஓகே ஒரு லெவலாக இருக்குதா உடையாமல் இருக்குமா இப்படி இப்படி யோசிச்சுக்கிறது. இப்போ உடஞ்சி கட்டினா கூட இப்போ உடையிற அளவு கண்டிஷன் இருந்தால் கூட உடஞ்சா கால் போயிருமா இல்லை உடஞ்சி கட்டினா நல்லாயிருமா, இதெல்லாம் இந்த ஆராய்ச்சியெல்லாம் பண்ணிட்டு ஒரு பத்து நாள் கழிச்சு பார்த்தீங்கன்னா ஓகேவா இருந்தது சார் ரைட் அப்படின்ட்டு ஒரு நாள் ரேண்டமாக போய் அப்படியே அதே தான் அப்படியே தவுந்துட்டே போய் கீழே பேஸ்மெண்ட்டில் காருக்கு போய் ஏறி உக்காந்தாச்சு. உட்கார வரைக்கும் கொஞ்சம் உசு புசுன்னு தான் இருந்தது, டமால் டிமில்னுச்சு. அப்புறம் உட்காந்து காரில் உட்காந்து பொசிஷனில் உட்காந்தா பெரிய வழி இல்லை ஓட்டுக்கார ஒரு சி பண்ணி தான் ஆகணும். என்ன மயிறு இந்த இட்டிஸ் பிரசாந்த், எவன் இடம் கொடுத்தான் இங்கே, எவன் சேர் போட்டு உட்கார வச்சான், எனக்கு எந்த அப்பன் இருந்தான் எந்த தாத்தன் இருந்தான், இங்கே வந்து பரம்பரையாக வச்சுட்டு பிரசாந்த் ஆயும் அவர் ரெண்டு வருஷம் படுத்தாலும் பரவாயில்ல அவருக்கு வந்து அடுத்தது வந்து ஃபியூச்சர் இருக்குன்னு எவன் 100 ஏக்கரா வாங்கி வச்சான் மெட்ராஸில், இது என் ராஜ்யம் நான் உருவாக்கலாம் நான் அழிக்கலாம் அவ்வளோதான், நான் தான் முடிவு நான் தான் முதல், இங்கே வேறு எவனும் கிடையாது. அப்போது ஏன் உனக்கு உயிர் போகிற மாதிரி வழி இருக்குன்னு எப்போ சக்ஸஸ் வரும்னா ஏன் இதை நடக்கவே நடக்காதுரா அப்படின்னு ஒருத்தர் ஃபுல் ஸ்டாப் வைக்கிறானோ அதை டக்குன்னு அப்படி பேனாக எடுத்து போடாங்கோத்தா அப்படின்ட்டு கமாவை மாற்றி விட்டு அப்படி ஜாலியாக அடுத்த ஸ்டெப்பு அடுத்த வேர்டு எழுதுறமோ அன்னைக்கு வாழ்க்கை பிறக்கும். நிறைய ஃபுல் ஸ்டாப் வச்சுட்டே இருப்பானுங்க நமக்கு, நமக்கே தெரியாது எவன்லாம் வைக்கிறான்னு. இல்லாண்டி ஒரு பெரிய கூட்டம் வேலை செய்யும், ஃப்ரெண்டு வேலை செய்வான், நம்ம சுற்றி இருக்கிற இந்த ப்ரொஃபஷனல் சர்க்கிளில் ஒருத்தர் வேலை செய்வான், இப்படி ஒவ்வொரு சர்க்கிள்லையுமே வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு ஒருத்தன் வேலை செஞ்சுட்டே இருப்பான், நம்ம அடுத்தது பண்ணக்கூடாது அப்படின்ட்டு நாம் அதை கமா ஆக்கிட்டே இருக்கணும், கமா ஆக்கிட்டே இருக்கணும். உள்ளே வந்து சரி ஜெயிக்கிறது ஜெயிக்கிறதுங்கிறாங்க, அது நீ எந்த அளவுக்கு உள்ளே வந்து எரியுதோ அதை பொறுத்து தான் வெற்றி. உள்ளே அந்த ஃபயர் அணைஞ்சிருச்சுன்னா முடிஞ்சுது அவ்வளோதான், இதோட போதும் அப்படின்னு பென்ஷன் வாங்குற மூடில் வந்துட்டிங்கன்னா முடிஞ்சுது. இப்போ இன்டர்வியூ எடுக்கணும் அப்படின்னா நான் இன்டர்வியூ டீம் எல்லாம் பார்த்தீங்கன்னா ஒவ்வொருத்தரும் 5 பேர் 6 பேர் வச்சிருப்பான், ரெண்டே பசங்க அவனு பேரு சுஷில், இன்னொருத்தன் பேரு ஹரிஷ், ரெண்டே பசங்க வேலை தெரிஞ்ச பசங்க. அவனுக்கு ஒன்னே ஒன்று சொன்னேன், டே இன்டர்வியூஸ் வரும் நாம சமயம் எடுப்போம், அது ஜெயிக்குதோ தோக்குதோ வியூஸ் வருதோ வரலையோ என்னோட ஒரே ஒரு எய்ம் என்னன்னா சன் டிவி என்ன குவாலிட்டி தரணும் அதை நீங்க ரெண்டு பேர் தாங்க, இது வந்து நான் ஜெயிக்கிறது கிடையாது, எனக்கு நீங்கள் 10 இன்டர்வியூ இதே குவாலிட்டியில் பண்ணித்தாங்க, நான் பண்ணுறப்பெல்லாம் யார் எப்பெல்லாம் செலிப்ரிட்டிட்டு போகணும் அப்போ நீங்கள் தான் சினிமட்டோகிராஃபி பண்ணுங்க, நீங்கள் தான் கலர் பண்ணீங்க அப்படின்ட்டு நான் உங்களுக்கு சொல்லுவேன். என்னோடையும் உங்களுக்கு 1 வருஷத்தில் எவனா ஒருத்தன் அசிஸ்டன்ட் சினிமட்டோகிராஃபராக சேர்த்து விடணும், அதை நான் உனக்கு பண்ணித்தரேன். நீ யார் கேட்குறியோ நான் பண்ணித்தரேன், நீ இதான் உயிர்னு செய். அதுக்குன்னு வந்து அவனுங்களுக்கு ஓசியில் வேலை வாங்கலை. ஸோ எப்பப்பெல்லாம் ஒரு வீடியோ வருதோ முடியுதோ அப்போ வந்து ஒரு அமௌண்ட் வந்து ரெண்டு பேர்த்துக்குமே தந்துடுவேன், நார்மலாக தரதை விட அடுத்தவங்க தரதை விட ஜாஸ்தியாக தான் தருவேன். அதே மாதிரி இப்போ என் கார் இருக்குன்னா அவன் காரில் தான் வரணும், இந்த பைக்கில் போகிறது அவன் தனியாக போகிறது நான் தனியாக அதெல்லாம் கிடையாது, எல்லாம் ஒன்றா போவோம் ஒன்றா எடுத்துகிட்டு வருவோம். சரி அதுதாங்க இது என்னென்னா சக்ஸஸ் அப்படிங்கிறது. அப்புறம் இன்டர்வியூ ஒன்று தானே ஞாபகம் வருது, 2-3 பேர் அதான் ஸ்பீக்கரில் இருக்கும்போது கூட மெசேஜ் பண்ணிட்டு இருந்தாங்க இந்த மாதிரி சிம்பு வச்சு எப்ப இன்டர்வியூ பண்ணீங்கன்னு. ஆக்சுவலா அவருக்கு வந்து இப்ப மெடிக்கல் விஷயம் இருக்கு ஓகே, அது எனக்கும் தெரியும், அது எப்படி நான் ஏதோ ஐடியா. அவர் திரும்பி வரட்டும் சிம்பு வரட்டும், யூஎஸ்ல இருந்து வரட்டும், முதல்ல உடம்பு சரியாகணும். ஸோ அது ஒன்றும் பெரிய அவசரமெல்லாம் இல்லை, இப்போ உடனே சிம்பு வச்சு எடுக்கணும் அப்படின்ட்டுலாம் வரட்டும். ஒரு நாள் அவர் கண்டிச்சுமே ஃப்ரீ டைம்ல சிம்பு என் க்ளோஸ் ஃப்ரெண்டு, ஸோ நான் க்ளோஸ் ஃப்ரெண்டுன்னு அதை வந்து உரிமையா சொல்ற ரொம்ப சில பேர் எல்லாத்தையும் வந்து க்ளோஸ் ஃப்ரெண்டுன்னு சொல்ல முடியாது, சிம்பு என் க்ளோஸ் ஃப்ரெண்டு நான் தைரியமாக சொல்லலாம். ஏன்னா என்னைக்கு எனக்காவது ரேண்டமாக அடிச்சு என்னால் முடியல அப்படிங்கிறப்போ என்னை காப்பாற்ற ஒரு ஆள் வருவான்னா சிம்பு வருவான். ஏதாவது திடீர்னு ஒரு ஹாஸ்பிட்டலைசேஷனு, என்கிட்ட சுத்தமாக காசு இல்லை, 1-5 லட்ச ரூபா தேவைப்படுது,
நான் இங்க அன்கான்சியஸா இருக்கேன், யாருமே இல்லைன்னு யாராவது தெரியுமா வருவா? சிம்பு வருவாரு, நிச்சயமா லாரன்ஸ் அண்ணன் வருவாரு, எஸ்ஆர் பிரபு வருவா, அப்படி ஞானவேலன் வருவாரு, அது மாதிரி இந்த கார்த்தி வருவான், ஏதோ இருக்கிறது அப்படி ஒரு 20,000-30,000 புரட்டிட்டு வருவோம். அப்படி கண்டிப்பா பாலாஜி அண்ணன் வருவாரு, இந்த வெங்கட்ரமண, இவ்வளவுதான். சி என்னன்னா, நான் அதாங்க, நான் இப்போ இந்த இந்த மெச்சூராகி தெரிஞ்சுக்கிட்ட இது என்னன்னா, வயசாக உங்களுக்கு ஒரே விஷயம் புரியுங்க, சொந்தம் இந்த ரத்த பந்தம் அப்படிங்கிறது புல்ஷிட் அப்படிங்கிறது ஒரு பாயிண்ட்ல புரியும். ரத்த பந்தம் அப்படிங்கிறது சென்ஸ் எட்னா இட் இஸ் லிமிட்டட் டு அவங்க அப்பா அம்மா, மேக்சிமம் தங்கச்சி அண்ணன் சம்திங் இல்லை தம்பி, அதோட முடிஞ்சுது. அதை தாண்டி எல்லாருமே வந்துங்க, அவன் வந்து உங்களுக்கு துரோகமெல்லாம் நினைக்க மாட்டான், நீங்க கீழ் உழுகணும் அந்த அளவுக்கு யாரும் குரூவல் கிடையாது. பட் அவன் உள்ள உங்க லைஃப்ல பார்ட்டிசிபேட் பண்ணி உங்க வின்ன செலிப்ரேட் பண்ற அளவுக்கெல்லாம் அவனுக்கு மோட்டிவேஷன் கிடையவே கிடையாதுங்க யாருக்குமே. எந்த பிளட் சொந்தத்துக்குமே அவ்வளவு மோட்டிவேஷன்லாம் கிடையாது. பட் ரேர்லி ஒரு 5% ஃபேமிலிக்கு வந்து அந்த மோட்டிவேஷன் இருக்கும். ஆனா இந்த சர்க்கிள் இருக்குல்ல, இப்போ நாளைக்கு கார்த்தி ஜெயிச்சான்னு வச்சுங்களேன், நாளைக்கு கார்த்தி இருக்கான், நாளைக்கு வந்து ஒரு 15 லட்சம் ரூபாய்க்கு ஒரு படம் டிஸ்ட்ரிபியூஷன் எடுக்கிறான்னு வச்சுங்க, 5 லட்சம் ரூபா பத்தல, நான் நிச்சயமா பட்டி கொடுத்துருவேன், 100% பட்டி கொடுப்பேன். என்ன மேட்டர்னா, அது வந்து அது ஒரு பாண்டிங். அது வந்து எப்படின்னா, அது உண்மையாலுமே காசு தாண்டின ஒரு 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 பாண்டிங் அது. அது அவ்வளவுதான், அது இப்படி இப்படி அப்படி அப்படின்லாம் சொல்லணும்னு அவசியம் இல்லை. இப்போ வெங்கட்ரமணன் தான் இந்த நான் அன்னைக்கு கிட்னி ஐ மீன் அந்த இதெல்லாம் இருந்துச்சு, அது என்னது அப்பண்டிசைட்ஸ் வந்து படுத்துட்டு இருந்தேன், அவன் வரோன்னே அவசியம் கிடையாது. தேடி பிடிச்சி வந்து உக்காந்துட்டு பாட்டு பாடிக்கிட்டு எங்கூட ஐ மீன் அது ஒரு 3-4 வருஷம் ஆச்சுன்னு வச்சுங்க, பட் வந்து உட்காந்து எனக்காண்டி உட்காந்து ஒரு பாட்டு ஃபுல்லாக பாடிட்டு எனக்காண்டி அவன் என் முன்னாடி கூட அழுவ மாட்டான், பின்னாடி போய் ஒரு 2 செட் கண்ணீர் விடுவான். அவ்வளோதாங்க சொந்தம், அதுதான் பிளட் ரிலேஷன். அவன் ஐயரா, முஸ்லீமா, இந்துவா, முதலியாரா, மயிரா, வெண்ணையா, அந்த மயிரெல்லாம் ஒன்றுமே கிடையாதுங்க. ஏன் உங்களை கான்ஸ்டண்டா உங்களுக்கு சிரமம்னு வரும்போது அவன் ஃபோன் பண்ணியும் அதெல்லாம் தேவையில்லை, உங்களை டக்குன்னு நினைக்கிறான் பாருங்க, அவன் தான் சொந்தம். தச்சால் அதை தாண்டி இந்த உலகத்தில் ஒன்றுமே கிடையாது. நான் இதை வந்து ரொம்ப சிரமத்தில் இருக்கும்போது நான் உணர்ந்தேன். என்னால் முடியாதப்போ குட்டி பிரசாந்த்னு ஒருத்தருக்கான், உங்களுக்கு தெரியாது, சத்யஜோதியில் ஒர்க் பண்ணுறான். அவன் வந்து பார்த்தீங்கன்னா, அவன்லாம் எப்படின்னா, எனக்கு எப்படி ஒரு ரிலேஷன்ஷிப்னா, சின்ன பையன், பயங்கர பிரில்லியண்டான பையன், சத்யஜோதியில் அவன் எக்ஸிக்யூட்டிவ் ப்ரொடியூசர் சம்திங் அந்த 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 லெவலில் இருக்கான், பயங்கரமாக உழைப்பான், ரொம்ப நேர்மையான பையன். நான் எது எது பண்ணாலும் சரி, ஏதாவது பிஸ்னஸ் ஏதாவது காசு சம்மந்தமாக பண்ணுறேன்னா அவங்ககிட்ட காசு வாங்கிட்டு தான் ஆரம்பிப்பேன், அது கடனாக தான் வாங்குவேன் அவங்ககிட்ட. அது சும்மா அது என்னமோ எனக்கு, அது என்னமோ அவங்ககிட்ட அது ஒரு இது. எப்போ காசு கேட்டாலும் எப்படி சொல்லுவேன்னா, நான் 40,000 இருக்கு, 30,000 அனுப்புகிறேன், நான் எதுக்குன்னு சொல்லவே மாட்டேன் அவங்ககிட்ட, ஆனால் அனுப்பிச்சிருவோம். பாலாஜியெல்லாம் ஏன், இப்போ பாலாஜியெல்லாம் என்னன்னா, எனக்கு ஏன் அண்ணஸ்தானம் அப்படின்னா, அண்ணன்னா அண்ணன் தான் எனக்கு, ப்ராப்பர் அண்ணன் கூட பிறக்கல அவ்வளோதான். ஏன் அண்ணன் அப்படின்னா, இப்போ ரெட் பாலாஜி அவர் வந்து பெரிய கலரிஸ்ட்டு, அதுக்கெல்லாம் நான் பாலாஜியெல்லாம் மதிக்கிறதே கிடையாது. அந்த ஆள் வந்து இன்னும் 20 TV வாங்கி பெருசாக மாட்டிக்கிட்டு சுற்றிட்டு இருந்தாலும் நான் அதெல்லாம் மதிக்கவே மாட்டேன், அது பண்ணிகிட்டு இருக்கிட்ட ஒரு தொழில். ஏன் எனக்கு பாலாஜினா, எனக்கு நான் எனக்கு அவர் அவர் என்னை வந்து பொடாங்கோத்தா அப்படின்னு திட்டுறதுக்கு ஒரு உரிமை இருக்கிற ஒரு ஒரு சில ரொம்ப ஆட்களில் பாலாஜி அண்ணன் ஒரு ஆள், ஐ மீன் நேராக. ஏன்னா கல்யாணம் கல்யாணம் எல்லாத்துக்கும் தெரியும், ஓரளவுக்கு சினிமாவில் இருக்கிறவன் எல்லாத்துக்குமே தெரியும், விஜய் சாருக்கெல்லாம் கூட போய் பத்திரிக்கை கொடுத்தாச்சு, எல்லாத்துக்குமே தெரியும் கல்யாணம்னு. எவனும் கூப்பிட்டு என்னடா, எனக்கு என்கிட்ட அப்படிலாம் சுத்தமாக காசு கிடையாதுங்க, ஒரு 5,000-7,000 இருக்கும் பேலன்ஸ் அக்கௌண்ட்டில், அவ்வளோதான் இருக்கும். நான் தேடி என் ஃப்ரெண்டு ஒருத்தர் தான், அவன் பிஞ்சு போனவன், அவனுக்கு ரொம்ப உயிர், அவன் ஒரு நாள் சொல்கிறான் அவன் என்னன்ட்டு. ஸோ அவங்ககிட்ட கொஞ்சம் கொஞ்சமாக அவன் கிரெடிட் கார்டு இதெல்லாம் கடன் வாங்கி வீடு செட் பண்ணுறேன். செட் பண்ணிகிட்டு இருக்கிறப்போ பாலாஜி ஒரே ஒருத்தர், என் கல்யாணத்துக்கு கடன் தந்தது ஒரே ஒரு ஆள் தான் பாலாஜி, 35,000 ரூபா அக்கௌண்ட்ல வச்சுருந்த அப்படி. அப்போ அப்போதான் ஒரு ஸ்டெப் மேலே வர்றாரு, அப்போதான் பாலாஜிங்கிறவர் பெருசாகிற அடுத்த ஸ்டெப் போகிறதுக்கு அப்படி அந்த நிலை. பிரசாந்த் 35,000 ரூபா இருக்கு, 30 ரூபா அனுப்பிச்சிடுறேன், ஏன் எதுக்கு என்ன, ஆஹா அந்த ஓகே, என் கல்யாணத்துக்கு காசு அனுப்பின ஒரே ஆள் பாலாஜி தான். இது அதுக்கப்புறம் என்னன்னா, அவர் ஒரு கார் ஒன்று வச்சிருப்பார், அது அவரே எடுக்க மாட்டார்,
ஹியூண்டாய் கார். ஒரு நாள் ஊருக்கு போயிட்டு வரேன் அப்படின்னா எவனுமே தரமாட்டான், சைக்கிள் கூட தரமாட்டான் உங்களுக்கு. ஒண்ணுமே கிடையாது, சாவி கொடுத்துட்டு போயிட்டு வாங்க அவ்வளவுதான். அது எங்க போச்சு, எப்படி வந்துச்சு, என்ன கரெக்டா பெட்ரோல் அடிச்சியா, ஏதாவது ஸ்கிராச் ஆச்சா, இது வரைக்கும் கேட்டது கிடையாது பாலாஜி. ஸோ அதான் பாலாஜி. பாலாஜி கத்தலாம், சண்டை போடலாம், இந்த வெண்ணெய் வெட்டி எல்லாத்தையும் குத்த வச்சுக்கோன்ட்டு இருக்கிறவங்க எல்லாம் பாலாஜி ஜட்ஜ் பண்ணலாம். பட் ஒருத்தனை ஸ்கின் ஃப்ளஷ் அண்ட் ஸ்கின்னா உங்களுக்கு அவன் என்னங்கிறதெல்லாம் ஒரு மயிலும் தெரியாதுங்கிறது தான் என்னோட ஆர்குமெண்ட். நான் கார்த்தி அதே தான். இப்போ வெங்கட்ரமன்னா அவன் என்னோட தொங்குத்துல பங்கேற்று இருப்பான், ரேண்டமாக கூப்பிடுவானா என்னன்னா எப்படி இருக்கு காலு என்னன்னா சொல்லலாம். அது என்னன்னா இதுல எங்களுக்கு ஒண்ணுமே இல்லை, எனக்கும் பெனிஃபிட் கிடையாது, அவனுக்கும் பெனிஃபிட் கிடையாது, ஒண்ணுமே கிடையாது இல்ல. சோ இந்த சர்க்கிள் எனக்கு எங்கிருந்து ஸ்ட்ரென்த் வருதுன்னா இவங்க கிட்ட இருந்தெல்லாம் தாங்க. எனக்கு வேற எதுல இருந்துமே ஸ்ட்ரென்த் கிடையாது, இவங்க எல்லாம் தான் என்னை இழுத்து பிடிக்கிற சக்திகள் வந்து இவங்க தான். நாளைக்கு எனக்கு ஒண்ணுமே இல்லைனாலும் நான் தைரியமா நிக்கிற காரணம் இவங்களதான் இருப்பாங்க. நான் அகெயின் இதான் சொல்றேங்க, அகெயின் நான் உங்ககிட்ட எல்லாத்துக்கிட்டையும் சொல்ற ஒரே விஷயம் தான், இந்த டைம் பாஸ்ங்கிறது ஒரு விளையாட்டா ஆரம்பிச்ச விஷயம். தமிழ் சினிமா ரிவ்யூ அப்படிதான், விளையாட்ட ஆரம்பிச்ச ஒரு விஷயம்தான். அது என் வாழ்க்கையை மாத்திச்சு. எனக்கு எனக்கு ஒரு இன்கம் கொடுத்து, என்ன ஒரு ஆளாக்கி, எனக்கு ஒரு ஐடென்டிட்டி தந்து நிக்க வச்சது. எனக்கு டைம் பாஸ் எப்படி என்ன ஆகணும்னு நான் நினைக்கிறேன்னா, ரொம்ப ஜென்யூனா இங்க வந்து ரெகுலரா ஐ மீன் லிசனர்ஸ் வர்றவங்க ஒரு 100 பேர், 200 பேர் எல்லாரும் நெட்வொர்க் பண்ணி ஒருத்தருக்கு ஒருத்தர் சப்போர்ட் பண்ணி ஒரு ஒரு சம ஈகோ சிஸ்டம் ஒன்று, ஃபினான்ஷியல் அண்டு ஒரு ஒரு மாரல் ஈகோ சிஸ்டம் ஒன்று உருவாகணும்னு நான் நினைக்கிறேன். அது நீங்கள் எப்படிங்கிறது நீங்கள் யோசிங்க, பண்ணுங்க, அது எப்படி வேணால் பண்ணுங்க. பட் ஏன்னா இங்கே எல்லாருமே வந்துன்னா ஒரு பர்சனலாக தான் பேசுகிறோம், யாருமே வந்து பார்த்தீங்கன்னா எது எதிர்பார்த்தோ இங்கே ஸ்கோர் பண்ணோம்னோ. இப்போ நான் பேசுறது வந்து எனக்கு வந்து ஃபாலோவர்ஸ் வரணும் அதெல்லாம் கிடையாது. ஐ லவ் ஹிட் இயர் அவ்வளோதான். நான் இங்கே வந்து ஒரு முக்கால் மணி நேரம் பேசுனா எனக்கு ஃப்ரீ. எனக்கு உங்களுக்கு எல்லாத்தையும் ரொம்ப பிடிக்கும், கேட்குற எல்லாத்தையும் ரொம்ப பிடிக்கும், திட்டுறவன் என்ன ஒண்ணுங்க, இது இந்த ஃபன்னே வேறங்க. இது ஒரு ஒரு ஜென்யூனா ஒரு சிரிச்சுக்கிட்டு ஒரு ஸ்மைலி, இப்போ ஏதாவது ஏதாவது பேசுனா அந்த ஸ்மைலி போட்டால் நமக்கு அப்படியே ஒரு ஹாப்பியாக, ஹே பரவாயில்லையே இது பேசுனா ஸ்மைலி போடுறாங்களே அப்படின்ட்டு. ஸோ என்னன்னா டைம் பாஸ் இந்த ஸ்பேஸை வந்து விளையாட்டா எடுத்துக்காதீங்க, இது உங்கள் லைஃப், உங்கள் எல்லாத்து லைஃப்பையும் ஒரு நாள் மாத்துறதுக்கு வாய்ப்பு இருக்கு. எனக்கு மாத்துச்சுங்க, ஒரு யூடியூப் சேனல் ஒரு ஒருத்தன் வாழ்க்கையை மாத்துமா, என்னடா யூடியூப்ல என்ன இருக்குன்னு எவனாவது கேட்டான்னு வச்சுங்களேன், என்ன காமிங்க, ஒண்ணுமே கிடையாது. இல்லைங்க, நீங்க யூடியூப் சேனல் சொல்றீங்க, ஆனா இத்தனை வருஷம் அதுல வர்ற கமெண்ட்ஸ் அது இதெல்லாம் அதை தாண்டி வர்றதுதானே அது வந்து பெரிய விஷயம். இங்க வந்து நிறைய பேர் ஆரம்பிச்சிருக்கலாம், நிறைய பேர் அது எல்லாருக்குமே செட் ஆயிருக்குமான்னு தெரியல. ஆனா நீங்க இத்தனை வருஷம் எப்படி சொல்றது, அந்த ரிவ்யூ வந்து பாத்தீங்கன்னா அது வந்து விடாபடியா பிடிச்சுன்னுக்கிறதுக்கு ஒரு நீங்க எப்படி சொல்றது சொல்ற நாய் சொல்லிட்டு இருக்கட்டும்ன்ற மாதிரி அதை நீங்க பண்ணீங்க. அது உண்மையாலுமே அதான் சொல்றேன், இப்போ கால் வலி விக்னேஷ், உண்மையாலுமே ஆர்த்ரைட்டிஸ்ங்கிறது ஒண்ணு தமாஸ் நோய் கிடையாது. அது நீங்க வந்து பாத்தீங்கன்னா கால் உண்மையே மடக்க முடியாது. எந்த அளவுக்குன்னா நான் வந்து என்னால லிட்டரலா இப்ப என்னை வந்து தரையில படுக்க சொன்னீங்கன்னா படுக்க முடியாது, என்னால வந்து கையை ஊன முடியாது. என் கையை ஊனா எல்லா ஜாயிண்ட்டுமே அப்படியே வலி கொடுக்கும், அந்த கை அப்படியே கீழே போயிடும், நான் அப்படியே கீழே வந்துடுவேன். ஸோ இன்னைக்கு ஒரு படுக்கிற சீன் இருந்தது, அது கிட்டத்தட்ட 4 பேர் கையை பிடிச்சிதான் படுக்க வச்சாங்க, கையை பிடிச்சிதான் தூக்கி விட்டாங்க, அவ்வளோதான் பிரசாந்த். இப்போ இருக்கிற ஃபிசிக்கல் கண்டிஷன் இதுதான். ஆனால் நான் எங்கேயுமே சிரிக்கிறதெல்லாம் நிறுத்தவே மாட்டேன், ஐயையோ எனக்கு இப்படி இருக்கேன்னு பண்ண மாட்டேன். ஏன், என்ன 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 மேட்டர்னா விக்னேஷ், இது எங்கிருந்து நான் கற்றுக்கிட்டேன்னா இவனுங்க எல்லாம் எதுக்கடா கல்லீறானுங்க அப்படின்னு பார்த்தப்ப தான் கற்றுக்கிட்டேன். நீ ஒழுகணும் அவ்வளோதான். நான் வந்து நான் வச்ச செடி வளரலைன்னா மற்ற எந்த செடியுமே இருக்காது நான் கறிக்கிடுவேன் அப்படிங்கிறதான் பாலிசியாக இருக்கு. அது அதுக்குள்ளே வந்து ஒரு ஒன்று ஒன்று நட்டு வளர்த்து அதில் வந்து பழங்காய்க்கிறது இருக்குல்ல, இது நான் தப்பாங்க. பட்டு நீங்கள் சொல்கிறீங்கல்ல நம்மளை சுற்றி இவ்வளோ பேர் இருக்காங்க இப்படி பண்ணுறாங்க, அது அது யார் எதனால
பாதி சைக்கோங்க அவ்வளவுதான். இந்த ஆன்லைன் ஈகோ சிஸ்டம் வந்து நீங்க வந்து ஒரு அஞ்சு பேர்ல வந்து மூணு பேர் சைக்கோவா மாத்தி இருக்குது. இல்ல இப்ப நீங்க ஆன்லைன்ல ட்ரோல்ஸ் பண்றாங்களா அவங்கள சொல்றீங்களா, இல்ல ப்ரொஃபஷனலா யாராவது வந்து உங்களை ப்ரொஃபஷனலா எங்க ஏதாவது ஒருத்த வந்து ரேண்டமா கமெண்ட் பண்ணிட்டு போயிருவாங்க அவ்வளவுதாங்க. நான் சொல்றது ஆன்லைன் ஹேட் சொல்றேன், பர்டிகுலர் ஆன்லைன் ஹேட். அது ஒரு ஒரு ஐடி அதுக்குன்னே கிரியேட் பண்ணி தன்னோட ஐடென்டிட்டி பர்டிகுலரா மறைச்சிட்டு சில பேர் திட்டுவாங்க. அது ஒரு நான் தப்பாவே எடுத்துக்க மாட்டேன். சில பேர் ஒரிஜினல் ஐடியில் இருப்பானுங்க, டே புடங்கோத்தா என்னடாத்தா ரிவ்யூ விடாது அப்படிங்குவான். அவன் ஏதோ பாவம் அந்த டென்ஷன்ல அவனுக்கு ஏதோ தப்பா தெரிஞ்சிருக்கும் பேசுவான். அப்புறம் அடுத்தது மூவ் ஆயிட்டு நாளைக்கு ஏதாவது நல்லது சொன்னா பிரசாந்த் சூப்பர் பிரசாந்த் அப்படின்ட்டு அவனே மெசேஜ் அனுப்புவான். அவன் ஒரு நார்மல் பர்சன், அவன்லாம் வந்து ஹேட்டர் கிடையாது. நான் அவன் ஹேட்டர் அந்த கேட்டகரியிலே இது பண்ண முடியாது. பட் ஆன்லைன் பொறுத்த வரைக்கும் என்னன்னா அந்த மெஜாரிட்டி ஐ மீன் நிறைய என்னன்னா பர்டிகுலரா அந்த ஹேட் பண்றதுக்குன்னே ஒரு ஃபார்முலா ஒன்று கிரியேட் ஆகி இருக்குங்க. அது அது வந்து நீங்க அந்த இன்ஃபுளுன்ஸ்ல இருந்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். உங்களுக்கு பாத்தீங்கன்னா உங்களை டைரக்டா ஹர்ட் பண்ணுங்க, டைரக்டா வந்து பாத்தீங்கன்னா அடிக்கும், டைரக்டா வந்து நெஞ்சுக்குள்ள வந்து பாத்தீங்கன்னா மீன் முள்ளு குத்துன மாதிரி இருக்கும். அப்படி எழுதுவானுங்க. அது அது அதான் பிரதர், அது அந்த ஹேட் வந்து நீங்க ஃபேஸ் பண்ணும்போது அது எவ்வளவு வன்மம்னு உங்களுக்கு புரியும். ஸோ அந்த ஹேட் இருக்குல்ல, அந்த ஹேட் வந்து பாத்தீங்கன்னா அதை டைஜஸ்ட் பண்ணி புரிஞ்சு கிராஸ் பண்றது அப்படிங்கறதுதான் லைஃபோட பெரிய ஐ மீன் அச்சீவ்மெண்ட்டுங்க. ஆன்லைன் பொறுத்த வரைக்கும் நீங்க ஆன்லைன் சக்சஸ் அப்படின்னு உங்களுக்கு வேணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா அந்த பர்டிகுலர் பாத்த வந்து நீங்க கடந்தே ஆகணும். இன்னைக்கு வந்திருக்கிற எனக்கு உள்ள என்னோட பிசிக்கல் மென்டல் இல்னஸ் எல்லாத்துக்கும் வித போட்டது அங்கதான். இது எல்லாமே ஆர்த்ரைட்டிஸ் எடுத்தீங்கன்னா எக்ஸ்ட்ரீம் ஸ்ட்ரெஸ் வேற ஒண்ணுமே கிடையாது. அது என்னன்னா ஏதோ ஒரு வகையில பாத்தீங்கன்னா ஒரு ஒரு பாயிண்ட்ல பாடி தாங்க முடியாம மால் ஃபங்க்ஷன் ஆகுறது, வேற எதுவுமே கிடையாதுங்க. அதான் அவ்வளவுதான் ஆர்த்தட்டிஸ், வேற ஒண்ணுமே கிடையாது. ஆர்த்தட்டிஸ்ங்கிறது ஒண்ணு இல்லாத நோய் எல்லாம் ஒண்ணும் கிடையாதுங்க. நம்ம இம்யூன் சிஸ்டம் நம்மளே தாக்குறது, ஆட்டோ இம்யூன் டிசீஸ். ஏன்டா ஆகுதுன்னு பார்த்தா எக்ஸ்ட்ரீமா ஒருத்தவங்களுக்கு ஸ்ட்ரெஸ் இருந்ததுன்னா ஓவர் திங்கிங் இருந்ததுன்னா ஆகும். அது ஏன் ஆகும்னா நீங்க அந்த கண்டினியூஸ் ப்ராசஸ்ங்க. ஏன்னா ஒரு அஞ்சாறு வருஷம் வண்டி ஓடிடுது. அந்த வண்டி நான் என்ன நினைச்சேன்னா இங்க கவரு அப்படின்னு நினைச்சேன். இப்ப நான் குண்டா இருக்கும்போது, பயங்கர குண்டா இருக்கும்போது, பயங்கர அன்ஹெல்த்தியா இருக்கும்போது நான் என்ன நினைச்சேன், அங்க கவருன்னு நினைச்சேன். பார்த்தா கடவுள் அங்கெல்லாம் ஸ்கிப் பண்ணி விட்டாரு. நான் என்னைக்கு ஹெல்த்தியா மாறணும்னு நினைக்கிறேனோ அங்க வந்து எல்லா வெயிட்டும் வந்து பாத்தீங்கன்னா அப்படி மாறுது, அடிக்குது, அப்படி அடிக்குது. ஸோ அது அது எங்கேயா ஒரு ஒரு இதுல விடிஞ்சே ஆகும் பிரதர், அது விடிஞ்சே ஆகும். நான் இது வந்து எனக்கு மட்டும் சொல்லுங்க, நான் நிறைய ரெண்டு மூணு செலிபிரிட்டிஸ் எல்லாம் நான் பர்சனலா பார்த்துருக்கேன், கேட்டிருக்கேன். பல மாத்திரைகள் போட்டுதான் டீல் பண்ணிட்டு தான் ஆன்ஸ்கிரீன் வர்றாங்க. அது வெளியில அவங்க சொல்றது இல்லைன்னு வச்சுக்கோங்களேன். இப்ப நாம அதை ஒன்னும் இல்ல, ஓப்பனா பேசிடுறோம், எவ்வளவுதான் மேட்டர் அப்படின்ட்டு. ஸோ இது நான் எப்படி சொல்றது ப்ரோ, இது ரைட்டா தப்பா அதெல்லாம் எனக்கு தெரியாது ப்ரோ. ஆனா ஆன்லைன் சக்சஸ் வேணும்னு நினைக்கிற எல்லாருமே இந்த மருந்தை குடிச்சு இந்த விஷத்தை குடிச்சு தான் இதை டைஜஸ்ட் பண்ணி தான் அடுத்த ஸ்டெப் போக முடியுங்க. அது அது வந்து வேற வேற ஆப்ஷனே கிடையாது. பட் எனிவேஸ் இந்த நெகட்டிவ் பேசுறதுக்கு முன்னாடி நான் பாசிட்டிவா சொல்ற விஷயம் என்னன்னா, இங்க உக்காந்து எல்லாரும் நான் சொல்றேன், இந்த டைம் பாஸ் பேச கார்த்திகிட்டையும் ஐயப்பன்கிட்டையும் இவங்க எல்லாத்துக்கிட்டையும் ரெக்வஸ்ட் பண்றது என்னன்னா, இது ஒரு வாட்ஸ்அப் குரூப்பா மாத்தி ஏதாவது ஒரு ஒரு கன்ஸ்ட்ரக்டிவா கொண்டு போய் நான் ரொம்ப சிம்பிளா ஒரு விஷயம் சொல்றேங்க. இங்க ஒரு 100 பேர் இருந்தீங்க வச்சுங்களேன், ஆளுக்கு ஒரே 1 லட்சம் ரூபா போட்டீங்கன்னு வச்சுங்க, எல்லாரும் நம்பி நான் சொல்றேன், 1 லட்சம் ரூபா போனா மயிராச்சின்னு போட்டீங்கன்னா 1 கோடி ரூபா 100 பேர் சேர்ந்து போட்டீங்கன்னா 1 கோடி ரூபாய ஒரே மனசா இன்வெஸ்ட் பண்ணீங்கன்னா கரெக்டா இன்வெஸ்ட் பண்ணோம்னா அது ஒரு 5-6 வருஷத்துல வந்து பாத்தீங்கன்னு வச்சுங்களேன் 10 கோடி எல்லாம் ஆக வேண்டியது இல்லை, நிச்சயமா 1.5 கோடி ஆகும். அதை எடுத்து ரொட்டேட் பண்ணலாம். இது நீங்க ரொட்டேட் பண்றா, நீங்க ஒன்றும் பணக்காரனாக இருக்கு இல்லை சொல்றேன், ஏதாவது சொசைட்டிக்கு திருப்பி கொடுக்குற சொல்றேன். இப்போ 1 லட்சம் ரூபாய் நீங்க தனியா பண்ணீங்கன்னா அது ஒரு சின்ன விஷயமா தெரியும். பட் 100 சேர்ந்து 1 கோடி ரூபாங்கிறது சினிமால போட்டா சொல்றீங்களா, இன்வெஸ்ட் பண்ணாவா இல்ல வெளியில சொல்றீங்களா? சினிமால எதுங்க இன்வெஸ்ட் பண்ணா, சினிமா பத்தி பேசவே இல்லையே. நான் சொல்றது ஒரு ஒரு ஜென்ரலா ஒரு 100 பேர் சேர்ந்து ஒரு 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 அக்கௌண்ட் ஓபன் பண்ணி அதுக்கு ஜிஎஸ்டி வாட் எவர் அதை போட்டு
அதுல வந்து பாத்தீங்கன்னா அதை நிர்வகிக்கிறதுக்கு வந்து ஒரு ப்ராப்பரான நேர்மையான ஒரு ஆளை போட்டு அவருக்கு ஒரு சம்பளம் கொடுத்து அதை வந்து ஒரு ஒரு அதாவது இப்போ கனடியன் பென்ஷனர் ஃபண்ட் அப்படின்னு இருக்குங்க, அதான் பார்த்தீங்கன்னா கனடால பென்ஷன் வாங்குறவங்க ஃபண்டுங்க, அவனுக்கு எல்லாம் பார்த்தீங்கன்னா உலகம் ஃபுல்லாக ஷேர் வாங்குவானுங்க. இதெல்லாம் இந்த ஷேர் மார்க்கெட் குள்ளே போனதுக்கப்புறம் தெரிஞ்சுக்கிட்டது. ஆனால் பெரிய சங்க் சங்காக ஷேர் வாங்கி அவன்லாம் பார்த்தீங்கன்னா அந்த பென்ஷனர்ஸ் ஃபண்ட் அப்படிங்கிறத வெறும் பென்ஷன் வாங்குறவங்க காசை வச்சு அவங்களது வந்து பார்த்தீங்கன்னா 100 மடங்கு 200 மடங்கு பெருக்கி போட்டானுங்க. ஸோ இது என்ன என்னன்னா அங்கே கீ வந்து காசு கிடையாது, காசு கிடையாது, அங்கே கீ வந்து யுனைட்டி யுனைட்டி எல்லாரும். இது வந்து பாசிபிள்னு நினைக்கிறீங்களா? ஏன்னா இங்க வந்து பாத்தீங்கன்னா ஒரு வாட்ஸ்அப் குரூப்ன்ற மாதிரி சொன்னீங்க, ஒரு எக்ஸாம்பிளுக்கு தான் சொன்னீங்க, ஓகே. ஆனா வந்து பாத்தீங்கன்னா இங்க வந்து எல்லாரும் கனெக்ட் ஆக முடியுமான்னா அது வந்து ஏன்னா அது வந்து ஒரு 100% ஒரு கேள்விக்குரிய விஷயம் தானே. ஏன்னா எல்லாமே கேள்விக்குறிதான் விக்னேஷ், நான் என்ன சொல்றேன், இது மட்டும் இல்ல, எதை எடுத்துக்கிட்டீங்கனாலும் கேள்விக்குறிதான், எதை எடுத்துக்கிட்டீங்கனாலும் இம்பாசிபிலிட்டி தான். இங்க ஒரு நிமிஷம், இங்க இருக்கவங்க நிறைய பேர் பாத்தீங்கன்னா இப்ப 700 பேர் இருக்காங்க. இதுல பாதிக்கு பாதி பேராச்சும் பாத்தீங்கன்னா தன்னோட ஐடென்டிட்டியை மறைச்சுதான் பாத்தீங்கன்னா அவங்க வந்து நான் சொல்றேன், மறைச்சவனோ ஹேட் பண்றவனோ பிடிக்காதவனோ பத்தி பேசவே இல்லை. நான் சொல்றது லைக் மைண்டட் 100 பேர் ரெகுலரா வந்துட்டு லைக் மைண்டடா. இன்னொன்னு பிரதர், ஐடென்டிட்டி மறைக்கிறதுங்கிறது மட்டுமே ஒரு ட்ரோலுக்கான அடையாளம் ஆயிராதுங்க. சில பேர்த்துக்கு வந்து அவனோட பர்சனல் எக்ஸ்போஸ் பண்ணக்கூடாதுன்னு அவன் சில ப்ரியாரிட்டிஸ் இருக்குங்க. அவனுக்கு என்னன்னா ஆன்லைன் எதுக்கு என்ன காமிச்சுக்கணும் அப்படிங்கிற ஒரு பெரிய அவனுக்கு ஆன்லைன் வந்து ஒரு பெரிய விஷயமாவே இருக்காது. ஸோ அந்த பிரைவசி அதான் என்ன.